எல்லாருக்கும் வணக்கம். எத்தனை பேருக்கு இந்த விஷயம் தெரியும்னு எனக்கு தெரியல. நேற்று வந்து விக்னேஷ்னு ஒரு ஸ்டூடெண்ட், அரியலூரில் இளந்தங்குழி அப்படின்ற ஒரு கிராமத்தில் இருந்த மாணவன், நீட் எக்ஸாமோட ஃபியரால் சூசைட் பண்ணியிருக்கான். நிறைய பேர் ஸ்டேட்டஸில் பார்த்துருப்பீங்க. அண்டு ஆனால் இதை பற்றி ரொம்ப பெருசாக மீடியா கூட விட்டுருங்க, அவங்களுக்கு வந்து ஒத்த சார்பு இருக்குன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. ஒரு யூடியூப் சேனல்ஸ், இந்த ஃபேஸ்புக்கில் இருக்க நிறைய பேர், எந்த பப்ளிக்கில் எதாவது பிரச்சனைனா கூட அதுக்கு வாய்ஸ் ரைஸ் பண்ணுறவங்க கூட இந்த விக்னேஷ் அப்படின்ற மாணவனோட தற்கொலைக்கு அதுக்காக எதுவுமே அவங்க வந்து அவங்க ஒரு பதிவோ அவங்களோட வருத்தத்தையோ எதுவுமே சொல்லலை. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கடினமாக இருக்குது. பார்க்க 3 வருஷத்துக்கு முன்னாடி இதே காரணத்துக்காக அனிதா இறந்தப்போ எல்லாருமே மொத்தமாக ஒட்டுமொத்தமாக அது வந்து எவ்வளோ ஒரு சோகத்தில் ஆழ்த்தின ஒரு விஷயம், அதை வந்து எவ்வளோ அதை பற்றி எவ்வளோ டிஸ்கஷன்ஸ், அதை பற்றி எவ்வளோ பேச்சுகள், எத்தனை அரசியல் தலைவர்கள் பேசினாங்கன்னு எல்லோரும் மறந்துருக்க மாட்டோம். ஆனால் இப்போ விக்னேஷ்னு ஒரு பையன், அவன் வந்து லாஸ்ட் இயர் ஏற்கனவே 1 வருஷத்துக்கு முன்னாடியே 12th முடித்து ஒரு வாட்டி நீட் அட்டன் பண்ணி அதில் எடுத்த மார்க்கால் அவருக்கு வந்து ப்ரைவேட்டில் தான் கிடச்சி கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கலன்னு திருப்பி இப்போது நீட் எக்ஸாம் அட்டன் பண்ணுற ஸ்டேஜில் உனக்கு கிடைக்கவே கிடைக்காதுன்னு நிறைய பேர் அவர் பயம்பூத்தி அந்த மாதிரி ஏதோ மன உளைச்சலுக்குள்ளே போய் தன்னோட லட்சியம் நிறைவேறலைன்ற ஒரே காரணத்துக்காக அந்த தம்பி வந்து சூசைடே பண்ணிக்கிட்டாருன்னு கேள்விப்பட்டேன். ரொம்ப வருத்தமாக இருக்குது. அவங்களோட குடும்பத்துக்கும் அவங்க நண்பர்களுக்கும் ஆழ்ந்த அனுதாபங்கள். நம்ம தமிழ்நாட்டில் நம்ம சமச்சீர் கல்வியில் கிராமத்தில் படிக்கிற பசங்களுக்கு வந்து இந்த நீட் வந்து ரொம்ப பெரிய சவாலாக தான் இருக்குது. அவங்க ஸ்கூலில் என்ன படிக்கிறாங்களோ அதே மாதிரி செப்பரேட்டாக ஒரு பிளாட்ஃபார்மில் வந்து அவங்க இந்த நீட் கோச்சிங் சென்டர் அட்டன் பண்ணி படித்து தான் வந்து அவங்க நீட்டு எக்ஸாமை ஃபேஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஏன்னா நீட்டோட கொஸ்டின்ஸ் எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து சிபிஎஸ்இ சிலபஸ்லேருந்து தான் மோஸ்ட்லி எடுக்கிறாங்க. சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அது ஒரு எக்ஸ்ட்ரா ஆடானாக இருக்குது. ஆனால் கிராமத்தில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து அந்த 1 லட்சரூபா ஃபீஸோ 1,50,000 ஃபீஸோ கட்டி அந்த மாதிரி ஒரு சென்ட்ரல் போர்ட் ஸ்கூலில் படிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கப்போ, அதுவும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு வகுப்பை சேர்ந்த ஒரு பையன், அந்த கிராமத்துக்கெல்லாம் போனீங்கன்னா பஸ்ஸே டைமிங்க்கு தான் இருக்கும். நான் போயிருக்கேன் அந்த பக்கம், அரியலூர் பக்கம் இருக்க கிராமங்களுக்கு பஸ் வசதியே வந்து டைமிங் படி தான் இருக்கும். கரண்ட் வசதி பெருசாக இருக்காது, எந்த அடிப்படை வசதியுமே இல்லாத ஒரு கிராமமாக தான் அது இருக்கும். அங்கேருந்து அந்த தம்பி வந்து 99% 10th எடுத்து 82% வந்து 12th எடுத்து நீட் எழுதி அதில் ஒரு 370 something எடுத்து அதில் ப்ரைவேட் கிடச்சி பணம் கட்ட முடியாமல், அது ஏன் பணம் கட்ட முடியலன்னா நீட்டில் நீங்கள் பாஸ் ஆனாலும் கோடிக்கணக்கில் செலவு பண்ணால் தான் நீங்கள் ப்ரைவேட் காலேஜஸில் வந்து மெடிசின் படிக்க முடியும். அந்த மாதிரி வசதி இல்லாத ஒரு பையன் மறுபடியும் நீட்டுக்காக 1 வருஷம் வெயிட் பண்ணி இப்போது அதில் எந்த மாற்றமும் வரல, எந்த தளரும் வரல, நீ இந்த வாட்டி எழுதினாலும் பாஸ் ஆக முடியாதுன்னு சொல்கிறப்ப மன உளைச்சலால் சூசைட் பண்ணிக்கிட்டது வந்து மிகப்பெரிய வருத்தம். ஒரு லட்சியத்துக்காக ஒரு மாணவன் தன்னோட வாழ்க்கையை முடிச்சிக்கிறது எப்படி, அதை எப்படி எடுத்துக்கிறதுனே புரியல. ஸோ பேரண்ட்ஸ் வந்து நீங்கள் பசங்களை வந்து மென்டலி ப்ரிப்பேர் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு டிஃபீட் வரும் அப்படின்னு தெரிஞ்சால் அதை தாங்கிக்கிறதுக்கான மனப்பக்குவத்தை அவங்களுக்கு நீங்கள் தயார்படுத்தணும். பரவாயில்ல, இது இல்லைன்னா நீ வேறு எதாவது படிப்பா, ஃபிசியோதெரப்பி படி, இல்லை மெடிசின் சம்மந்தமாக எவ்வளோ இருக்குது அது மாதிரி ஏதாவது படி அப்படின்னு சொல்லி அவங்கள ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பேரண்ட்ஸோ நெய்பர்ஸோ ஃப்ரெண்ட்ஸோ ஸோ யாராவது அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி இதுக்கப்புறமாவது ஒரு உயிர் கூட இந்த நீட் எக்ஸாம் இந்த மாதிரி எக்ஸாமினேஷன் மார்க் லட்சியம் இதுக்காக போகாமல் தயவுசெய்து எல்லாம் பேசுங்க, அதை பற்றின விழிப்புணர்வு ஏற்படுத்துங்க. இன்றைக்கி வந்து சூசைடோட அவேர்னஸ் டே. இன்றைக்கே இந்த மாதிரி இன்றைக்கி வந்து சூசைடோட அவேர்னஸ் டே. இன்றைக்கே வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்கிறதுன்றது வந்து தாங்கிக்க முடியல. ஸோ பாலிட்டிக்ஸ் நல்லா தெரியுது, இந்த தம்பிக்காக யாரும் வாய்ஸ் ரைஸ் பண்ணலை. தயவுசெய்து இதை பற்றி பேசுங்க. நம்ம வாய்ஸ் ரைஸ் பண்ணி நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கு. அனிதாவோட பிரச்சனை எவ்வளோ பெருசாக போய் சேர்ந்துருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். அண்டு இதே மாதிரி விக்னேஷனும் அவனும் ஒரு மாணவன் தான், ஒரு கிராமத்திலேருந்து குக்கிராமத்திலேருந்து வந்த ஒரு மாணவன் தான். அவனுக்காக பல காரணங்கள் இருந்தது, பல சூழ்நிலை காரணங்களுக்காக போராடினாங்க. இந்த பையனுக்காக அந்த மாதிரி போராடுறதுக்கு பெரிய கூட்டம் இல்லை. ப்ளீஸ் ரைஸ் யுவர் வாய்ஸ். அது வந்து அந்த குடும்பத்துக்கு ஏதாவது அட்லீஸ்ட் நல்லது செய்யறதுக்காவது அது வந்து உதவும். பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகளுக்கு அவங்க லட்சியத்தை ஊட்டுங்க, தப்பு இல்லை. ஆனால் அது கிடைக்கலன்றப்ப அதை தாங்கிக்கிற மனப்பக்குவத்தையும் தயவுசெய்து நீங்கள் அதை ஏற்படுத்தணும்.
மறுபடியும் விக்னேஷோட குடும்பத்திற்கு என்னோடய ஆழ்ந்த அனுதாபங்கள். தயவுசெய்து யாராவது அவங்க அப்பாக்கிட்டேயும் அவங்க வீட்லேயும் தெரிவிச்சிருங்க நான் சொன்னேன். தேங்க்யூ.